பண்டியன்னா இந்த மாடுகள் எல்லாம் எங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க நமக்கு சம்மர்ல எவ்வளவு வேலை இருக்கு பிராணிகா வாங்க வாங்க நீங்க கேட்ட மாதிரியே கண்ணு குட்டி புடிச்சிட்டு வந்தாச்சே பண்டி ரெண்டு கண்ணு குட்டிய புடிச்சிட்டு வந்துட்டியா ரொம்ப சந்தோஷம்டா எங்க வெயில்ல ரொம்ப மொரண்டு புடிக்குமோன்னு நினைச்சேன் நீங்கிறதுனால எல்லா வேலையும் கரெக்டா பண்ணிடுறடா ராணிகா ஏற்கனவே உங்க தோட்டத்துல இவ்வளவு மாடு கோழி ஆடுன்னு எல்லாம் இருக்கு அப்புறம் எதுக்கு திரும்ப எக்ஸ்ட்ரா ரெண்டு கண்ணு என்னடா சிண்டு இப்படி கேட்டுட்ட இந்த ஏரியாலயே வச்சே பால் பிசினஸ்ல நான் தான் நம்பர் ஒன்னு புரியுதா இந்த கோழிங்களை எல்லாம் வச்சு மெயின்டெயின் பண்ண முடியலடா தான் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ராவா கண்ணு குட்டி வாங்கி விட்டா மாடி பிசினஸ் அது வளரும் இல்ல டேய் பண்டி இதுங்களை எல்லாம் கொஞ்சம் பக்குவமா இறக்கி பண்ணக்குள்ள விட்டுட்டு போடா அக்கா எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா எல்லா வேலையும் எங்க அண்ணகிட்டயே வாங்குறீங்க இறங்குங்க இறங்குங்க பாசமா மிரட்டாம இறக்கி கூட்டிட்டு போ பண்டி அண்ணா இவங்க தோட்டத்துல பாருங்கண்ணா கலர்கோழி எல்லாம் எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு எல்லா வெயிலுக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்குண்ணா அண்ணா எனக்கு இது எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வீட்லயே இந்த மாதிரி வாங்கி வளர்த்தல அண்ணா பிளீஸ் நான் இந்த கலர்கோழிங்களை பற்றி தெரியாமல் இதை வளர்த்தலான்னு சொல்லிகிட்டு இருக்கானே பேசாமல் எப்படியாவது பேசி பண்டிகிட்டே இதை கொடுத்துட வேண்டியது தான் டே பண்டி உனக்கு கலர்கோழின்னால் ரொம்ப பிடிக்குமா நீ வேணா இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வளர்த்துட்டு எனக்கு இந்த மாட்டு பிஸ்னஸ் பார்க்குறக்கே டைம் பற்ற மாட்டேங்குதுடா பண்டி வேற யாருக்கிட்டேயும் கொடுக்குறக்கு எனக்கு சுத்தமாக மனசில்லை நீ நான் பொறுப்பாக பார்த்துக்குவேல எனக்கு பணம் கூட உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி நான் மெதுவாக வாங்கிக்கிறேன் நீ இப்போ இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் வளர்த்து சரியா ஐயோ பண்டி இதெல்லாம் ஒத்துக்காத இதெல்லாம் நம்மனால மெயின்டெய்ன் பண்ண முடியாது ஆன்ட்டி அதெல்லாம் ஒண்ணு தேவே இல்ல ஆன்ட்டி நீங்களே வளத்துங்க ஏய் நான்சி நீ ஏன் அவசரப்பட்டு சொல்ற அந்த அக்கா தான் சொல்றாங்கல்ல அது மட்டும் இல்ல நான்சி அந்த அக்கா சொன்னாங்க கண்ணு குட்டி எல்லாம் கோலிங்ல மிதிச்சு கொன்னுறதாமா நான்சி ஆமாடா பண்டி இந்த கோலிங்க எல்லாம் வெளியில கடையில வாங்குனினா ஜோடி 500 ரூபாய் சொல்வாங்க எங்கிட்ட வெறும் ஜோடி 200 ரூபாய் தான் நீ வாங்கிக்கோ உங்க அம்மா கிட்ட நான் மெதுவா பணம் வாங்கிக்கிறேன் அத டிராக்டர் எடுத்துட்டு வந்திருக்கே டிராக்டர்லயே புடிச்சிட்டு போயிரடா பண்டி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் நான் நான் கேட்டேன்னு சொல்லிதானே கலர் கோழி வாங்குனீங்க நான்சி அக்கா பாத்தீங்களா ஏ பண்டி நான் சொல்ல சொல்ல கேக்காம இதுங்க எல்லாம் புடிச்சிட்டு வரல இதுங்கள பத்தி உனக்கு சரியா தெரியாது நல்லா மாட்ட போற பாரு நான்சி அக்கா நீங்க ஏன் தேவி இல்லாம பண்டி அண்ணாவை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க பண்டி அண்ணா அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன் அதெல்லாம் பாத்துக்கலாம் நான்சி இறங்குங்க இறங்குங்க நம்ம வீடு வந்துருச்சு இனி நீங்க எல்லாரும் நல்லா ஜாலியா நிம்மதியா இருக்கலாம் நான் உங்க எல்லாத்தையும் நல்லா பாத்துக்குவேன் நீ அதுங்கள பாத்துக்க போறியா ஊரே இனிமேல் உன்னதா பாக்க போது நல்ல பெரிய பிரச்சனையா வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க உங்க அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அங்க பாரு இப்பவே அதுங்க வேலைய ஆரம்பிச்சிருச்சு இந்த நான்சி அக்காக்கு இதே வேலை தான் எல்லாத்த பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கணும் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த கோலிங்ல பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இறங்குங்கக்கா முதல்ல ஏய் நான்சி நீ தான் தேவ இல்லாம பயந்த அதுங்க எல்லாம் பாரு எவ்ளோ அமைதியா தண்ணி குடிச்சிட்டு நம்ம வைக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்குன்னு இப்போ தான வந்து 5 நிமிஷம் ஆயிருக்கு நான் சொன்னா புரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல கச்சேரி ஆரம்பிக்கும் அதுக்கு அப்புறமா தெரியும் உனக்கு நான்சி அக்கா நீங்க தேவையில்லாம பில்டப் கொடுத்துட்டு இருக்காதிங்க பண்டி அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே நாலு சைடு ஃபென்சிங் போட்டாச்சுனா ஹை அண்ணா இங்க பாருங்க நான் அது என் பக்கத்துல வந்து என் கூட விளையாடுது நான்சி அக்கா கூட கூட விளையாடுது ஆனா நான்சி அக்கா தான் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படியே நின்னுட்டு இருக்காங்க டே சிண்டோ எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் நீயும் நான்சியும் நல்லா பாத்துக்கோங்க நான்சி நீ பாட்டுக்கு அவனை நம்பி விட்டுட்டு இருக்காது நான்சி ஏதாவது ஒண்ணுதான் என்ன கூப்பிடு சரியா நம்ம போய் எங்க அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாம் டே சிண்டோ அந்த கோழிக்கு தேவையான தண்ணி ராகி வெங்க எல்லாத்தையும் பின்னாடி வச்சிருக்கேன்டா அதுக்கு சப்போஸ் ஐயோ என்னது இது மஞ்சள் கோழி வெளியே போய்கிட்டு இருக்கு

எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன்னா இங்க பாருங்க கூண்டுக்குள்ள ஒரே ஒரு கோழி தான் இருக்கு மத்த கோழி எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு நான் ஆன்சி அக்கா சொன்ன மாதிரி என்ன சிண்டோ முதல் பஞ்சாயத்துக்கே இப்படி டென்ஷன் ஆகுற இனிமேல் இதை விட பெருசு பெருசா பஞ்சாயத்து வரும் எப்படி சமாளிக்க போறீங்க ரெண்டு பேரும் மை காட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் இதுங்களையெல்லாம் யாரு எங்க வீட்டுக்குள்ள விட்டது உமே காட் பண்டி நான்சி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அய்யோ பண்டி அங்க பாரு அந்த கலர் கோலிங்க ரோஸ் வீட்டுக்குள்ளயே போயிருச்சு நம்ம நல்ல மாட்னு பண்டி நான்சி சிண்டு இதெல்லாம் உங்கவேல தானா எங்க வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்கன் சுத்திட்டு தெரியுமா என்னால சுத்தமா எந்த வொர்க்குமே பண்ண முடியல இங்க பாருங்க டோர் போக முடியாத மாதிரி முன்னாடியே நின்னுட்டு தயவு செஞ்சு எதாவது பண்ணுங்க

அவ தோட்டத்துல விட்டுட்டு வாடா இது என்ன ஊரு நினைச்சே இல்ல வேற ஏதாவது நினைச்சியா நீங்க நினைக்கிற மாதிரி பண்டி வாங்கிட்டு வரல ஜோடி வந்து இருநூறு ரூபான்னு வாங்கியிருக்கா மொத்தமாக நீங்கள் அந்த அக்காக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆண்டி சும்மா கொடுத்தா கூட இந்த கோழி எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கியா இது எல்லாத்தையும் முதல்ல கொண்டு போய் ரிட்டன் பண்ணிட்டு வாடா நான் யாருக்கும் எந்த பணமும் கொடுக்க மாட்டேன் புரியுதா உனக்கு அம்மா அம்மா அந்த அக்கா ஸ்ட்ரிக்டாக சொல்லிதாம்மா விட்டாங்க நான் திருப்பி வாங்கிக்க மாட்டேன்னு அம்மா நான் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் டைம் கொடுங்கம்மா ப்ளீஸ்மா உனக்கு அரை மணி நேரம் நான் நேரம் கொடுப்பேன் இதுங்களை எல்லாம் பிடிச்சி ஏதாவது அடைக்கிறேன் இல்லை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வரேன் ச்சே நான் வேற எங்க போகணுங்கிறதையே மறந்துட்டேன் இந்த பக்கம் தானே போகணும் பண்டி பிளீஸ் பண்டி இதுங்களை எல்லாம் ஒரு டாக்ஸி புடிச்சாது எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு என்னால சுத்தமா டாலரேட் பண்ணிக்க முடியல

கோலிங்ல எல்லாம் இதுக்குள்ளே விட்டுடலாம் டே டூ சீக்கிரமா இங்கே வாடா அண்ணா என்னடா இது கோழிக்கு போய் இவ்வளவு சூப்பரான வீடு எல்லாம் கட்டி இருக்கீங்க என்னடா பண்றது கோழிங்களுக்கு எல்லாம் நல்லா சேஃப்டி குடுக்கணும் அது மட்டும் இல்ல காத்தோட்டமா இருக்கணுங்கிற காத்தா மூணு சைடு ஜன்னல் வச்சிருக்கேன் சரியா யாரும் வந்து புடிச்சிட்டு போக கூடாதுங்கறக்காக நல்ல கதவு கூட வச்சிருக்கேன் பண்டி இந்த மாதிரி தான் நாங்களும் ஒரு வீடு கட்டி கோழி எல்லாம் அதுக்குள்ள விட்டுறோம் உங்களுக்கு ஒரு தெரியுமா இந்த ஜன்னல் வழியா பூனை நாய் எல்லாம் வந்து சிக்கன் காலை இழுத்து சிக்கனை வந்து கொன்னுரும் பண்டி ஜன்னல் ரொம்ப பெருசா இருக்கு அங்க பாருங்க ஐயோ என்னது இது பப்பி இப்படி சிக்கன் எல்லாம் கடிக்க போயிட்டு இருக்கே டேய் சிண்டு விடாதடா பண்டி ா இந்த நாய் ரொம்ப பயங்கரமா கழிக்குதுன்னா எனக்கு என்னமோ என்னையே கடிச்சிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு ஏய் அந்த பக்கமா போ

அடிக்கடி நைட்டு உனக்கு பிஸ்கட்லாம் போடுவனே மறந்துட்டியா இப்ப என்ன உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு கோழி சாப்பிடலான்னு வந்துருக்கியா பேசாம இரு ஒரு வழி ஏற்பாடு பண்ணிட்டேன் நான் செய் இந்த வீடு கீழ இருந்தா தானே பிரச்சனை இங்க பாரு ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஸ்டாண்ட் மேல தூக்கி இந்த வீட்டை வச்சுட்டோம்னா இப்ப எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் டேய் சின்ட்டு இங்க பாரு இந்த ஸ்டாண்டு மேல போய் எந்த நாயும் இந்த கோலிங்ல தொந்தரவு பண்ணவே பண்ணாது பப்பி நீ போ அந்த பக்கம் ஹை அண்ணா என்னன்னா இது சூப்பரா இருக்கு பேசாம வெயிலுக்கு நானே இந்த வீட்டுல போய் தங்கிக்கலாம் போல இருக்குண்ணா அவ்வளவு நல்லா இருக்குண்ணா ஜன்னல் இருக்கு கதவு இருக்கு மேல வேற தூக்கி வச்சுட்டீங்க நீங்க கோலிங்ல விடுறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் நான்சியக்கா இங்க பாருங்க சூப்பரா இருக்குக்கா ஏ பண்டி வீடெல்லாம் கட்டி இருக்க கோலிங்ல இப்ப எப்படி பண்டி மேலே ஏத்த போறா சிந்து போற மாதிரி ஸ்டெப்ஸ்ல போ போதா அதெல்லாம் இல்ல நான்சி இங்க பாரு கோலிங்களுக்கு ஒரு லிஃப்ட் வெச்சிருக்கேன் இந்த லிஃப்ட் வழியா இப்படியே கோலிங் எல்லாம் மேலே ஏத்தி இங்க பாத்தீங்களா லிஃப்ட்டுக்கு ஒரு டோர் கூட இருக்கு இந்த டோரை திறந்து விட்டேனா அப்படியே கோலிங் எல்லாம் வீட்டுக்குள்ள போயிடும் சரி ஓகே அடுத்த பேட்ச் ஏத்திடலாமா அவ்ளோதான் இப்படியே மூணு மூணு கோலியா லிஃப்ட்ல கொண்டு போய் வீட்டுக்குள்ள விட்டறலாம் சூப்பர் பண்டி இப்பதான் நிம்மதியா இருக்கு எல்லா கொழுங்கிலும் வீட்டு மேல விட்டுட்டா அப்படியே அந்த டோரை எடுத்து சாத்திடு அதுங்க எல்லாம் அங்கேயே இருக்கட்டும் சரியா இந்த மாதிரி மேல தூக்கி வச்சுட்டா கோழிங்கெல்லாம் கீழே வராது ஆனா நான் சாப்பாடு வைக்கணும் வெங்காயம் வைக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு போறதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் வேணுமே இதுதான் கரெக்ட் இங்க பாத்தீங்களா இந்த ஸ்டெப்ஸ் வழியா நம்ம மேலே ஈஸியா ஏறி போய் அதுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடலாம் ஆனா அந்த கோழிங்களால கீழே இறங்கி வரவே முடியாது போச்சு போ ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துட்டியா நீ இப்போ கீழே இறங்கி வந்த உடனே உன் பின்னாடியே எல்லா கோழிங்களும் வரிசையாக வருதா இல்லையான்னு மட்டும் பாரு அதெல்லாம் வராது நான்சி இந்த கோழிங்கள ரொம்ப குட்டியா இருக்குல்ல அதனால வந்து எட்டு குதிக்கிறதுக்கு பயப்படும் நீ வேணா பார்த்துட்டே இரு எனக்கு என்னமோ அந்த மஞ்சள் கோழி மேல தான் ரொம்ப டவுட்டா இருக்கு அடிக்கடி வெளியில எட்டி பார்த்துட்டே இருக்கு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே வெளியில எட்டி குதிச்சு வந்துரும்னு நினைக்கிறேன் அது பின்னாடியே எல்லாம் வந்துரும் பாரு வருது பாரு வருது பாரு பாத்தியா நான் சொன்னேன் இல்ல ஐயோ உண்மையாவே உள்ள போயிருச்சே நைட் ஃபுல்லா இப்படி தான் ஓபனா விட போறியா இந்த ஸ்டெப்ஸ் வழியா நம்ம பப்பி மேலே ஏறி போயிர போதே நைட் ஃபுல்லா இல்ல விட மாட்டேன் நான் சீ பகல்ல மட்டும் தான் சரியா நைட் ஆயிருச்சுனா இந்த மாதிரி டோரை எடுத்து அப்படியே லாக் பண்ணிடுவேன் அவ்வளவுதான் குட் நைட் கோலிங்களா நல்லா படுத்து தூங்குங்க காலையில வந்து உங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வைக்கிறேன் வண்டியனா இங்க பாருங்க நான் ஜெனல் வழியா நல்லா தெரியுதுனா அதுங்கெல்லாம் நல்லா ஜாலியா இருக்குது ஆனா ராணிகா வீட்டுல இருந்தத விட நம்ம வீட்டுல கண்டிப்பா ஹாப்பியா தான் இருக்கு ஹலோ நேத்து வீடியோல ஈஸ்டர் பண்ணி சின்ட்டுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருந்துச்சு கேட்டிருந்தோம் அதுக்கு கரெக்டான ஆன்சர் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க நேத்து விண்ணர செலக்ட் ஆயிருக்கிறது கனி திருக்குவளை உங்க அட்ரஸ் ஏற்கனவே நாங்க வாட்ஸ்அப்ல வாங்கிட்டோம் கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சிருவோம் ஓகே இன்னைக்கு வீடியோக்கான கிவ்வே கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஸ் வீட்டு மேல என்னென்ன கலர் கோழி நின்னுட்டு இருந்துச்சு இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க தேங்க்யூ பாய்